வெல்கம் டு காரை தமிழ். நான் உங்க சங்கர் பேசுறேங்க. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பாக்குறோம். அது என்னன்னா, சீப்பஸ்ட் ஒரு பிரிண்டர் பத்தி பாக்க போறோம். அது எக்கனாமிக்கலாவும் இருக்கும், பிளஸ் வந்து இந்த ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கவங்க, பிரிண்டர் கடை வச்சிருக்கவங்க, இல்ல நான் ஒரு ஆபீஸ் வச்சிருக்கேன், விரிவுபடுத்த பிரிண்டர் போட்டு விரிவுபடுத்துறேன் நினைக்கிறவங்களுக்கு ஒரு காஸ்ட் வைஸா கட் ஆஃப் குறைச்ச விலையாவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வெறும் 10 பைசா. அதே மாதிரி கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 பைசையிலே வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலா இருக்கும். அந்த வீடியோ பத்தி, அந்த பிரிண்டர் பத்தி வீடியோ ஃபுல்லா நம்ம பாக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் கொஞ்சம் தெரியாம போயிடும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ வந்து சீப்பஸ்ட் 2022 வந்து பிரிண்டர் வந்து நம்ம ஓபன் பண்ண போறோம். அன்பாக்சிங் பண்ணுவோம். எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு உள்ள எப்படி பேக் பண்ணிருக்கான்னு பாக்குறதுக்கு. வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். பேக்கிங்லாம் நல்லா பண்ணி தான் வருது பார்சல்ல. யூசர் டிரைவர்ஸ், யூசர் மேனுவல்ஸ் எல்லாமே உள்ளே பேக்கிங்ல வந்துருது. பவர் கார்டு, அதுக்கான பவர் கார்டு 12 வோல்ட் பவர் கார்டு எல்லாமே பேக்கிங்ல வந்தது. ஈகோ டேங்க், ஆக்சசரிஸ்லாம் எடுத்து வச்சுட்டு மெயின் நம்மளுக்கு வந்து பேப்பர் லோடிங் ஏரியா. லோடிங் ஏரியாவுக்கு உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து லோட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து காம்பாக்டாக இருக்குன்னு பாருங்கள். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும், டஸ்ட் எல்லாமே உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்ட் காம்பாக்டாக இருக்குது. A4 சைஸுக்கு கரெக்டாக காம்பாக்டாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க எப்சனு. அதுக்கு ஒரு பாராட்டாகவே கொடுக்கலாம் உங்களுக்கு. இது அழகாக நம்ம யூஸ் பண்ண டேத்தில் நம்ம வந்து உள்ளே உள்ளே அனுப்பிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஊசி எதுவுமே உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் ஈஸியாக அதுக்கேற்றப்பலாம் டிசைன்ஸ் அண்ட் கவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பவர் ஆன் செக்ஷனை பார்த்துருவோம். ஆன் ஆஃப் செக்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து கலரு. இது வந்து ஃபங்க்ஷன் பட்டன் சொல்லுவாங்கல்ல, ஃபங்க்ஷன் பட்டனு. இந்த இண்டிகேஷன், ரெண்டு இண்டிகேஷன் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இதிலே டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டிகேஷன் ஃபார் வந்து இங்கோட லெவலை வந்து கம்மியாகுதுன்னா உங்களுக்கு லிங்க் ஆகும். இது வந்து பேப்பர் எதுவும் சிக்குச்சுன்னா இந்த இது வந்து உங்களுக்கு லிங்க் ஆகும். இப்போ இங்க் டேங்க் பார்க்கலாம். இங்க் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்க லாக்கே ஸ்பெஷல் லாக்கு. உங்களுக்கு வந்து மேக்னெட்டில் லாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை இப்படி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே லாக் ஆயிரும். இந்த டேங்கோட இன்னொரு ஸ்பெஷலைஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள எக்ஸிஸ்டிங் மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கும் டிரான்ஸ்பர்ட் பண்ணும்போது தனியாக அதோட கலண்டு டியூபோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. எப்சன் அதில் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இங்கே ஃபில் பண்ணிடலாம். இப்போ பிளாக்னா இதில் கொடுத்துருக்கிறது பிளாக்கு, எல்லோ அண்டு மெஜந்தா அண்ட் சியான்னு நாளுக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பிளாக்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பிளாக்கு ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கேப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்காக கொடுத்துருக்க ப்ரொவிஷனில் கரெக்டாக வச்சாவே அதுக்கு போதும் நம்மளுக்கு.
இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. வச்சு காமிச்சோம்னா அதுவே இன்கிம் பாதி நான் லோட் பண்ணிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறக்காக. இப்போ நம்ம வந்து எப்படி வைக்கணும் லோட் பண்ணணுங்கிற காமிக்கிறக்காக உங்களுக்கு வச்சிருக்கேன். இதே மாதிரி மற்ற நாளே நம்ம பண்ணிடுறது. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்க் வந்து ஃபில் ஆயிடும். இப்போ நம்ம வந்து எல்லோவை நம்ம ஃபில் பண்ணிடலாம். எல்லோவுக்கான ப்ரொவிஷன்ல இருந்து எல்லோவை நான் வச்சு காமிக்கிறேன். அந்த எல்லோவுக்கான பர்ஃபெக்டாக எல்லோ மட்டும் உங்களுக்கு லோட் ஆகி உள்ள இங்க் வந்து ஃபில் ஆகிடும். இதே மாதிரி இங்க் ஃபில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் லெவலில் இங்கே காமிச்சிடும். எத்தனை எந்த லெவலில் உங்களுக்கு இங்க் இருக்குங்கிறதே காமிச்சிடும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்க் இல்லைன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக எப்சனே உங்களுக்கு வந்து என்ன நிறைய இடத்துல சேல் பாயிண்ட் வச்சிருக்காங்க. அதனால செல்லிங் பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த மாடல் ஈஸியாக கிடைக்கும். எந்த இங்க் உங்களுக்கு கிடைக்கலோ அதை வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். எல்லாமே மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம எல்லோ முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து மெஜெண்டா பார்த்துக்கலாம். சியானா ஃபில் பண்ணிடலாம். சியானுக்கான ப்ரொவிஷனில் சியானா நான் வச்சுட்டேன். வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாவே போதும் அதுவே லாக் ஆயிரும். லாக் ஆகணும்னா அப்படியே கீழே உங்களுக்கு வந்து இங்க் இறங்கி உள்ளே போயிடும். ஓகே இப்போ பவரை ப்ளக் பண்ணிடலாம். இது வந்து பவர் கார்டு. பவர் கார்டுக்கான ப்ரொவிஷனில் நம்ம அழகாக ப்ளக் பண்ணிடலாம். ப்ளக் பண்ணிட்டு ப்ளஸ் யூஎஸ்பி நம்ம மாட்டிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த பேக்கிங்லேயே வந்துடும். உங்களுக்கு வந்து PS2 இது. இந்த டிசைனே வந்து எப்சன் வந்து நல்லா யூனிக்காக பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். என்னென்னா இந்த மாடல் வந்து சில மாடலாம் பார்த்திங்கன்னா இங்கே எஜ்ஜில் கொடுத்துருப்பாங்க. எஜ்ஜில் கொடுத்தா அப்படி மடங்கி எப்போவுமே அந்த ஒயர் கார்டு வந்து நமக்கு டேமேஜ் ஆகும். அதெல்லாமே நீட்டாக எல்லாமே யோசித்து எப்சன் வந்து அதுக்கு டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்கிறதுனால நான் டிசைன் வைஸாக எனக்கு ரொம்ப எப்சன் வந்து நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன். அதே வந்து எப்சன் விட்டு கொடுக்காம அந்த டிசைனிங்ஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து டேர்ன் ஆன் பண்ணிடலாம். டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு அந்த ப்ரொவிஷன்ஸ் என்னங்கிறத நம்ம காமிச்சிடலாம். இப்போ டிவைஸ் வந்து டேர்ன் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆர நின்றுச்சு. இப்போ நம்ம ஃபோட்டோவை நம்ம கலர் பிரிண்ட் கொடுத்து எப்படி இதோட கிளாரிட்டி இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க நான் அவுட்புட் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ அந்த யாரோ மார்க்குக்கு நேராக நம்ம வந்து எந்த எஜ் வேணுமோ அந்த எஜ்ஜை யாரோ மார்க்கு கிட்ட கரெக்டாக வைக்கணும் ஃபோட்டோவை. ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து கலர் பிரிண்டரில் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டு பிளாக்னா பிளாக்கு. இப்போ நம்ம கலர் பிரிண்டை உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ கலர் பிரிண்ட் நான் உங்களுக்கு ப்ரெஸ் இப்போ நமக்கு அவுட்புட் கிடச்சிச்சு. நம்ம அந்த நேச்சர் பிக்சரையும் இதையும் நம்ம கொடுத்த இன்புட்டையும் அவுட்புட்டையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ரெண்டோட அவுட்புட்டையும் பாருங்கள். பாப்பாவோட கிளிப்பு முதல்ல எல்லாமே நீட்டாக அப்படியே அவுட்புட் வருது. எப்சன் வந்து இதில் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அன்பாக்சிங் அந்த ரிவ்யூவோட வீடியோ. இதே மாதிரி வீடியோ நீங்கள் மேற்கொண்டு இந்த சேனலில் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.